Hi, hello. Happy Diwali. Deepavali. Happy Diwali. Hi. So, நாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களை இந்த நாள்ல நாங்க குடும்பத்தோட சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த வருஷம் புதுசா எங்க சப்ஸ்கிரைபர்ஸ், எங்க ஃபேமிலி, பெரிய ஃபேமிலியோட நாங்க உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கோயில் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு பிளாக்ல பாத்திருப்பீங்க. ஸோ முருகன் கோயில், அந்த கோயிலுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு தீபாவளி, ஸோ இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா அமாவாசை கூட, ஸோ நாங்க அதுக்காக இங்க வந்திருக்கோம். வருஷம் வருஷம் எந்த தீபாவளியும் நாங்க இங்க வந்துருவோம், மற்ற கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த வருஷம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசாயிட்டே வருது. கிட்டத்தட்ட 700 மேல கிராஸ் ஆயிடுச்சு. ரொம்ப 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 சந்தோஷம் உங்களுக்கு எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. கண்டினியூ பண்ணுங்க சப்போர்ட் பண்றதுக்கு. நானும் ரொம்ப பெஸ்டா உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. கார் பார்க்கே இல்லை, ஃபுல்லாக இருக்குது. மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. மார்னிங் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்ப்பீங்க. அண்ட் வந்து வீட்டில் கொஞ்சமாக நான் என்னென்ன டெக்கரேஷன்ஸ் பண்ணுறத பார்ப்பீங்க. அண்ட் கொஞ்சமாக நாங்கள் வந்து பட்டாசு வெடிக்கிறதையும் பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கான விலாகாக தான் இருக்க போகுது. ஒரு சின்ன விலாக், எப்படி நாங்கள் இங்கே தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது. அண்ட் எஸ்டர்டே சனிக்கிழமை வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து டின்னர் இருந்துச்சு. ஸோ தீபாவளி கெட் டுகெதர் மாதிரி. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேறு வேலை விஷயமா இருந்ததுனால அவங்க வரல. சில ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணி நாங்கள் நைட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ வீட்டில் கொஞ்சம் முறுக்கு, குலாப் ஜாமுன் அதெல்லாம் செஞ்சேன். அதெல்லாம் என்னால் கவர் பண்ணவே முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தாச்சு. அண்ட் ஈவினிங் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங்காக வந்திருக்கோம். ஸோ உங்களோட தீபாவளி எப்படி போச்சுன்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மறக்காம உங்களோட போட்டோஸ் பிக்சர்ஸ் இருந்தால் இமெயில் அனுப்புங்க. நீங்கள் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத. வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த தீபாவளி உங்கள் அனைவருக்கும் எல்லா விசேஷமும் எல்லா நன்மையும் கொண்டு வரட்டோன்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஸோ அரிஷி, அரிஷி ஹலோ, ஹாப்பி தீபாவளி சொல்லிடுங்க. ஹாப்பி தீபாவளி. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சாட்டர்டே நைட் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் DIY நம்மளே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் ஜாரில் தண்ணி ஊற்றி கலர்ஸ் வந்து ஃபுட் கலர், டர்மரிக் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செலஃபன் ஷீட்டில் திரி பொருத்தி கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றி நான் விளக்கு பொருத்திருக்கேன். அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ஓன் இமேஜினேஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக ரங்கோலி, சின்னதாக ஒரு ரங்கோலி ஹால்லே ஒரு லிவிங் ஸ்பேஸ்லேயே ஒரு கார்னரில் போட்டேன். நம்ம ஊர்லன்னா தீபாவளிக்கு வெளியில் போடுவோம். ஸோ இங்கே வந்து இடம் இல்லை அப்படின்றது, அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுனால நான் வீட்டிலே ஒரு சின்ன போர்ஷனில் போட்டேன். அண்ட் ஒரு கிளாஸ் பவுலில் ரோஸ் பெட்டல்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கோம். அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கேன். அண்ட் உருளைக்கிழங்கு அண்ட் பூரி, இட்லி, நான் வந்து துணி இட்லி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இட்லி அண்ட் முறுக்கு செஞ்சோம். அண்ட் பாதுஷா ஜாங்கிரிலாம் முன்னாடியே அந்த வீக்கில் சாப்பிட்டோம், ஹல்வாலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் இன்னொன்று வந்து இட்லிக்கு ஃபேமஸான வடகரி. ஸோ வடகரி பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து நேற்று நைட்டு வந்து இந்த விளக்கு நான் ரெடி பண்ணேன். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குளிச்சுட்டு எல்லாம் அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு மற்ற வேலைலாம் பார்த்துட்டு, ஸோ நீங்கள் அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்பீங்க. நாங்கள் ட்ரெஸ் பண்ணி உங்களை விஷ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் ஹாப்பி தீபாவளி சொல்லிடுங்கப்பா. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. அவங்க பிஸியாக வந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கார்த்தி, ஓகே. ஸோ நீங்கள் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டீங்களா? என்னெல்லாம் செஞ்சீங்க, எப்படி போச்சு உங்கள் தீபாவளி அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஹலோ சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க. ஆர்ச்சி, உங்கள் புது ட்ரெஸ் அது? உங்கள் புது ட்ரெஸ்ஸா? நீங்கள் புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, பூஷியை போட்டிருக்கீங்க. ஹலோ சொல்லுங்க கார்த்தி. ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டில் ஆக்சுவலாக ரெஸ்ட் எடுத்தோம், பெருசாக ஒன்றும் இல்லை. அண்ட் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டில் வந்து
பட்டாஸ்லாம் வெடிக்கலாம். பட்டாஸ்னா இங்க என்னங்க வெறும் கம்பி மத்தாப்பது மட்டும்தான் இருக்கும், மத்த வெடிலாம் கிடையாது, அலவுட் இல்ல. சோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப நம்ம வந்து இன்னைக்கு அமாவாசை அப்படின்றதுனால கோயிலுக்கும் போயிட்டு இருக்கோம். அண்ட் அரிசி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அரிசி மட்டும் தான் புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து ஆக்சுவலா இந்த வருஷம் தீபாவளி கிடையாது, அதனால நாங்க புது ட்ரெஸ் எதுவும் போடல, எல்லாமே ஆல்ரெடி ஓன் ட்ரெஸ். ஆர்ஷிக்கு மட்டும் வாஷ் பண்ணி, யூஸ்வலா ட்ரெஸ் வாங்கினா வாஷ் பண்ணி போடுவேன், ஸோ ஆர்ஷிக்கு வாஷ் பண்ணி போட்டாச்சு. அண்ட் யா, ஸோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு ஆனால் உள்ள கவர் பண்ண முடியாது, அஸ் யூஷுவல் நீங்க ஆல்ரெடி அந்த விளாக்ல பாத்திருப்பீங்க, சிட்னி முருகன் கோயில் அந்த விளாக். ஸோ வீடு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போறோம், அங்க ரொம்ப விசேஷமா இருக்கும். ஹலோ, எங்கடா உனக்கு ரோஸ் கிடைச்சது? எங்கடா ரோஸ் கிடைச்சது? ஆக்சுவலா இந்த இந்த ஃப்ளவர் வந்து ஆரிஷி வச்சிருக்கிறது வந்து உதயால வந்து $5 ஒரு பேக்கெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ் கிடைச்சது. ஸோ இதுதான் சிட்னி முருகர் கோயில். இது கிரேட் வெஸ்டர்ன் ஹைவே மேலே இருக்குது. சிட்னி முருகன் கோயில் விநாயகர் சதுர்த்தி விழா அப்படின்ற ஒரு விளாகை பார்க்காதவங்க அந்த விளாகை போய் பாருங்கள். தீபாவளிக்கு அண்ட் மற்ற விசேஷங்களுக்கு பொதுவாகவே நாங்கள் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவோம், ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு முருகர் வந்து பிடிச்ச கடவுள். அண்ட் முக்கியமாக வந்து சொல்லணுன்னா இது வீடு பக்கத்துலேயும் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரும்பாலான நம்ம தென்னிந்திய மக்கள் வந்து இங்கே வந்து எந்த விசேஷத்துக்கும் பூஜையில் கலந்துக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளில் வந்து அவங்களெலாம் பார்க்குறதுக்கு மனசு திருப்தியாக இருக்கும், அண்ட் அதுக்காகவும் போவோம். அண்ட் இதுதான் ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா, காரெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோஜா பூக்கள், துளசி செடி இந்த மாதிரிலாம் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசன் நடந்துட்டுருக்கு அப்படின்றதுனால, அண்ட் முக்கியமாக வெயிலும் வரப்போகுது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி. அண்ட் மக்கள் வந்து கூட்ட கூட்டமாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ட்ரெடிஷ்னல் கோயில் சைட்ல சிமெண்ட் கான்கிரீட் போட்டோம், இங்கதான் வந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, கல்யாணம் கூட நடத்துவாங்க. மண்டபம் மாதிரி அமைச்சு இந்த சிமெண்ட் கான்கிரீட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கல்யாணம் நடத்துவாங்க. அண்ட் மக்கள் வந்து சாமி கும்பிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவாங்க. ஸோ ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு கோயிலுக்குள்ளே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கவினும் அரிஷும் பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இப்போ சிப்ளிங்ஸ் கொண்டு தான் பார்த்துங்க, கவின் அரிஷு பயங்கரமாக என்கேஜ் பண்ணுவார், ஓடி பிடிச்சி அவளை பிடிக்கிற மாதிரி ஹைடன்சிக் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அரிஷி ரொம்பவே என்கேஜ் ஆகி சந்தோஷம். ஸோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து விளக்கேற்றிட்டு அப்படியே நம்ம பட்டாசு கொளுத்த போறோம். கவின் வந்து பயங்கரமாக எக்ஸைட்டடாக இருக்காரு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, நாங்கள் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கோம், சுர்ஜித் அப்படின்ற ஒரு பையன் வந்து ஆழ்குழாய் கிணறுல மாட்டிக்கிட்டான்.
கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அவனுக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணியிருக்கோம், அண்ட் எல்லாரோட பாசிட்டிவ் ப்ரேயர்ஸும் அவனை காப்பாற்றும் நினைக்கிறோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் த பெஸ்ட், அவங்க கண்டிப்பாக அந்த பயணம் எடுத்துருக்கோம். ஓகே பண்ணுங்க. இதுவே நம்ம ஊரு, நம்ம ஊரா இருந்தா பயங்கரமா டம்மால் டிமில் வெடிச்சிருப்பாங்க. பட் அப்படித்தான் வெடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது பொல்யூஷன் ஆகி அது வந்து நிறைய வெடிச்சு பொல்யூஷன் ஆகி. இந்த ஊர்லயுமே நம்ம வந்து வெடிக்கணும்னா கவுன்சில் பெர்மிஷன் வாங்கி நம்ம பார்க்ல கூட வெடிக்கலாம், பெரிய வெடி வெடிக்கிறதா இருந்தா. பயப்படாதீங்க. நம்ம ஊர்ல பட்டாசு வெடிக்கிறீங்கன்னா சேஃபா பத்திரமா வெடிங்க. குழந்தைங்களை வந்து கண்காணிப்பு இல்லாம வெடிக்க விடாதீங்க எக்காரணத்தை கொண்டும். நாங்களே சின்ன வயசுல கையில தூக்கி போட்டு எல்லாம் விளாண்டு பட்டாசு வெடிச்சிருக்கோம். ஸோ இப்ப யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் சேஃப் கிடையாது. ஸோ எல்லாம் பத்திரமா வெடிங்க, சேஃபா இருங்க. கவின் ஊதாத மேல பட்டுரும், ஸ்பார்க்கிள்ஸ் மேல பட்டுரும். வாட்டர்ல போட்டுருவோம். ஹாப்பி தீபாவளிடா கண்ணா, இட்ஸ் தீபாவளி. மோரு எல்லாம் சொல்வா, மோரு தயிர். அரிசி தீபாவளி எப்படா போச்சு? போச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஊர்லேயும் ஸ்நாக்ஸ் எல்லாம் பரிமாறி நாங்கள் வந்து மார்னிங் முறுக்கு குலாப் ஜாமுன் கொடுத்தோம் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு. அது வந்து அவங்க ரிட்டர்ன் கிஃப்ட் நிறைய கொடுத்தாங்க, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகணும்னு சொன்னோம் இல்லையா, சாட்டர்டே நைட்டு டின்னருக்கு, தீபாவளி டின்னருக்கு. அங்கே அவங்களுக்கெல்லாம் நான் நைட் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ எல்லாம் சாப்பிட்டு ஷேரும் பண்ணியாச்சு, ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்படி தான் எங்கள் தீபாவளி போச்சு. சிம்பிளாக வீட்டில் இருந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பட்டாசு வச்சிட்டு நேற்று ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணிட்டு. Happy Diwali and please subscribe and bye, have a good time and have a good time at Diwali and I hope you can be safe from those fireworks yeah. or stuff like that because they might be dangerous. Please don't give it to your little ones because maybe they might play with it and they might get fire on themselves. Yeah. So please be careful on Diwali and have a good time. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திப்போம். அண்ட் இன்னும் நம்ம சுர்ஜித்துக்காக ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம். அவனோட நம்ம எல்லாரோடைய பாசிட்டிவ் ப்ரேயர்ஸும் வைப்ஸும் அவனுக்கு வந்து சேஃபாக வந்துடுவான்னு நம்புவோம். அந்த நியூஸ்க்காக காத்துட்ருப்போம். இந்த தீபாவளியில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து எல்லாரையும் நம்ம நாட்டையே உலுக்கிருச்சு. பொதுவாக வந்து சவுத்தில் முக்கியமாக சொல்லணும்னா, ஸோ
நம்ம வந்து இன்னொரு ஒரு மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல சந்திப்போம். Until then, it's Ramya signing off. And please be careful with those fireworks, and you may take care of your child when they're playing anywhere. Yeah, okay. So see you. Bye-bye. Bye.